விஜயும் விஜயோட மனைவியும் இப்போ சேர்ந்து இல்லை அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அது உண்மையான? அது இல்லை, போய் அவங்க ரெண்டு பேரும் நல்ல தொடர்பாக இருக்காங்க, ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பொண்ணும் பையனும் அவங்க அம்மாவோட இருக்காங்க. பையன் எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார். அவர் டைரக்ட் பண்ண போகிறாரா இல்லை நடிக்க போகிறாராங்கிறது அவங்க மகன் முடிவு பண்ணலை. இது யாரோ விஜய் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பரப்புற வதந்தி. விஜயும் அவருடைய மனைவியும் நல்ல உறவில் தான் இருக்காங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது சத்தியமான பொய். விஜய்க்கும் விஜயோட அப்பாவுக்கும் ஒரு புரிதல் இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? காரணம் தான் அவரே சொல்கிறார். ஒன்றும் இல்லை, அப்பா அம்மனுக்குள்ளே எப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம்தான், மறுபடியும் சரியாக போகிறதும் சகஜம்தான். இது வந்து தற்காலிகமான ஒரு கருத்து புரிதலில் ஏற்பட்ட பிளவு தான். இது வந்து நிரந்தரமாகாது, ஏன்னா நீர் அடித்து நீர் விலகாது. ஆனால் இப்போ சின்மை இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க, அது இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? அதான், ஒரு புதுமை பெண் வந்து பின்னணி பாடை சின்மை, அவங்க வந்து உடல் உறவை பற்றி ஒரு பதிவு வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதை நான் அப்படியே சொல்கிறேன். உடல் உறவை பற்றி தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, இதை ஆண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதாவது முதல் முறையாக உடல் உறவு கொண்டால் பெண் உறுப்பிலிருந்து ரத்தம் வருகிறதை வைத்து கொண்டு அவள் கன்னித்தன்மையானவள் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆண்கள். இதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இதை நான் திருப்பி சொல்ல முடியாது, வேணா திருப்பி அவரோட நீங்களே கேட்டுங்க. அதாவது அது ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு நினப்பு இருந்திருக்கு, அதை மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க, இல்லாட்டி வாலிபால் ஆடுறாங்க, ஃபுட்பால் ஆடுறாங்கன்னா அந்த பெண்களுக்கு அந்த கன்னித்தன்மை அந்த ஜவ் வந்து முதலே கிழிஞ்சிரும். அதாவது அந்த யார் யார் எந்தெந்த பெண்கள் வந்து விளையாட்டில் அதிகமாக பயிற்சி பெறுறாங்களோ அவங்களுக்கு கன்னித்தன்மை ஜவ் வந்து முதலே கிழிஞ்சிரும். அதை போய் நம்ம தப்பாக சொல்ல முடியுமா? இது டாக்டர் சொன்ன கருத்து, நான் சொன்ன கருத்து அல்ல. தமிழ் சினிமாவில் ஜாதி பார்க்கப்படுதானே? கண்டிப்பாக பார்க்கப்படுது. பார்க்கப்படுதானே? உதாரணம் ஏதாவது? எல்லாரும் தான். அதாவது அந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரங்களை தான் போடுவான், அந்த ஜாதிகாரன் இன்னொரு ஜாதிகாரன் இன்னொரு ஜாதிகாரன் தான் போடுவான். இது நல்லா வெளியே தெரியுது, நான் சொல்லியா தெரியணுமா? குறிப்பிட்ட ஒரு படம் சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க புரிஞ்சுங்க, அதான் எல்லாருக்கும் தெரியும். எங்க தெரியாது நடிக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த நடிகர் இந்த ஜாதிகாரரு, இந்த ஜாதிகாரங்களை போடுவாரு, இந்த இயக்குனர் இந்த ஜாதிகாரரு, இந்த ஜாதிகாரங்களை போடுவாரு. வெளியில சொல்லிப்பாங்க, அதெல்லாம் போய் அப்படிதான். சமூக நீதி அதுன்னு பேசப்படுதானே? அப்படின்னா அதுதான் கேட்கறேன். நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்கிறேன். அவ்வளோதான். சமூக நீதினா டெஃபினிஷன் என்ன? சமூக நீதி எல்லா சமூகமும் ஒன்றா இருக்கணும். ஆமாம், எல்லா சமூகமும் ஒன்றா இருக்கு, நான் பேசுவோம், ஆனால் நடந்துக்க மாட்டோம். ஏங்க, தேர்தலையே எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரங்களை தான் எல்லா கட்சிக்காரன் நிறுத்துறான். ஆமாம், அப்புறம் என்ன ஜாதி இல்லை சமூக நீதினு சொல்கிறீங்க? சமூக நீதி பார்த்தவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் தான் என் மயிலாப்பூரில் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சவர். அதுக்கப்புறம் வேறு யாரும் செய்ய முடியுதா? அதனால் அதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். ஆமாம், அதே மாதிரி ஜெயில பீரியட்லேயும் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு கேண்டிடேட் தான் ஜெயிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் பிராமணர் போட்டாங்க, அது வேறு விஷயம் சொல்கிறேன். அதனால் எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்கோ அந்த ஜாதி கேண்டிடேட் தான் நிறுத்துவாங்க. அப்புறம் அந்த கட்சியெல்லாம் சமநீதி பார்க்க வசது. தினமடல் நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பேட்டியை கேட்டுங்க. நான் வந்து என்னுடைய மனசாட்சியின் குரலைத்தான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் எல்லாமே சத்தியமான உண்மைகள். இதுபோன்று வார வாரம் உங்களை இந்த தினமடல் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சந்திப்போம் வாரந்தோறும். இந்த மாதிரி இலவசமாக ஏராளமான உண்மை தகவல்களை, டிவியில் வெளிவராத பத்திரிகையில் பிரசுரமாகாத தகவல்களை கேள்வி மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய நண்பர் விற்றாக உறவினர்களை தினமடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தினமடல் யூடியூப் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.